ஜி லைஃப் ஸ்கில் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மூதாட்டி ஒரு அடுமனையை வச்சு நடத்திட்டு வராங்க, ஒரு சின்ன பேக்கரி வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்களோட பையன் பணி நிமித்தமாக ஒரு வேலைகளை தேடி நகரத்துக்கு சென்றுறாரு. அவரை பற்றின தகவல்கள் இல்லாமல் அந்த மூதாட்டியானவங்க தன்னுடைய மனசில் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அவங்களுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் பேக்கரியில் பிஸ்கட்ஸ் பன் இதெல்லாம் செய்து விற்பாங்க. அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்து தன்னுடைய பேக்கரியினுடைய ஜன்னல் ஓரமாக வச்சுருவாங்க. அந்த எந்த எண்ணத்தோடு வைப்பாங்க அப்படின்னா, யாராவது தேவைப்படுபவர்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அவங்க பசி ஆறுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி செய்துட்டு இருக்கும்போது தினமும் ஒரு கூன் விழுந்த முதியவர் வருவார். அந்த பிரெட்டையோ பண்ணையோ அல்லது பிஸ்கட்டையோ எடுத்துக்கிட்டு பின்வரும் வாக்கியங்களை வந்து அவர் சொல்வார். அந்த வாக்கியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஈவில் யூ டூ ஸ்டேஸ் வித் யூ, த குட் யூ டூ கம்ஸ் பேக் டு யூ அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்லிட்டு போயிடுவார். இந்த மூதாட்டி அதை ஆரம்பத்தில் பெருசாக எடுத்துக்கல. நாட்கள் செல்ல செல்ல இதே வாக்கியங்களை அவங்கள கேட்டு 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 வந்து அவங்களுக்கு கோபம் வந்துடுது. என்ன இவர் நமக்கு வந்து நன்றி சொல்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரி வாக்கியங்களை சொல்லிட்டு போகிறாரு, இவரை வந்து பேசாமல் கொண்டுடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அடுத்த நாள் அவருக்காக செய்யக்கூடிய அந்த பிரெட்டில் விஷத்தை கலந்து வைத்துடுறாங்க. பிறகு அவங்களுக்கே தோணுது, இல்லை நம்ம என்ன செய்கிறோம், தப்பு இது அப்படின்னு சொல்லி அந்த பிரெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு நல்ல பிரெட்டை திருப்பி செய்து அந்த சன்னல் ஓரத்தில் வச்சிடுறாங்க. அதே நாளும் அதே நடக்குது, அடுத்த நாளும் அதே நடக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வராரு பிரெட்டை எடுத்துக்கிறாரு, அதே வாக்கியங்களை சொல்கிறாரு. த ஈவில் யூ டூ ஸ்டேஸ் வித் யூ, த குட் யூ டூ கம்ஸ் பேக் டு யூ சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. காட்டில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் போகும்போது அந்த காட்டில் ஒரு வாலிபனை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட சாகும் தருவாயில் ஆடைகள்லாம் கிழிந்து பசி கொடுமையால் கிட்டத்தட்ட இறக்கும் நிலையில் இருக்கார். அவரை பார்த்துட்டு இந்த முதியவர் என்ன பண்ணுறாரு, அப்பா எனக்கு இது இன்னைக்கு தேவைப்பட்டது, ஆனால் என்னை விட உனக்கு இன்னைக்கு இந்த ரொட்டி தேவைப்படுகிறது, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த ரொட்டியை கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த அம்மா இவங்க வீட்டில் தன் பையனை நினச்சி கவலையாக இருக்காங்க. அந்த சமயத்தில் கதவு தட்டப்படுது, வீட்டினுடைய கதவு தட்டப்படுது. இந்த சமயத்தில் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், தன்னுடைய பையன் நின்றுட்டுருக்கிறத பார்த்து தன் கண்களை தன்னாலே நம்ப முடியல. அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. எப்படிப்பா வந்த, இத்தனை நாள் என்ன ஆச்சு, உனக்கு எங்கே இருந்த அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் வேலை தேடி ஊர் ஊராக அலைஞ்சேன், அந்த சமயத்தில் நான் சம்பாதிச்ச கொஞ்சம் செல்வத்தையுமே வந்து கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கும்போது, காட்டு வழியாக வந்துட்டு இருக்கும்போது எனக்கு பசி மயக்கம் இருந்தது. அப்படியே மயங்க வீழ பார்த்தேன், ஒரு முதியவர் வந்து கூண் விழுந்த முதியவர் வந்து ரொட்டியை கொடுத்து என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு தான் செய்ய இருந்த தவறு வந்து ஞாபகம் வந்தது. என்ன ஆயிருக்கும், நான் செய்தது நல்ல காரியம்தான், ஆனால் ஒருவேளை அந்த ரொட்டி தொட்டில் நான் விஷம் கலந்து வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் அதை கொடுத்துருந்தானா, என் பையன் இன்னைக்கு எனக்கு கிடைக்காமலே போயிருப்பானே அப்படின்னு அவங்களுக்கு அந்த அர்த்தம் வந்து இப்போ தான் புரிஞ்சது. அந்த முதியவர் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்துக்கான அர்த்தம் இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. த ஈவில் யூ டூ ஸ்டேஸ் வித் யூ, த குட் யூ டூ கம்ஸ் பேக் டு யூ. நீங்கள் செய்யக்கூடிய தீமைகளானது உங்களுடையவே இருந்தரும், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் பல மடங்காக வந்து உங்களுக்கு திரும்ப வரும். நம்மளில் பல பேர் அப்படி தான் செஞ்சிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஒருத்தருடைய மனசு காயப்படுமோ என்ன ஆகுங்கிறத நம்ம கண்டுக்கிறது கிடையாது. ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்டே போயிட்டு நம்ம அவர் வந்து இப்படி அவர் அப்படி இந்த மாதிரி செய்கிறாரு அப்படி செய்கிறாரு, அவர் ஆள் சரியில்லை நல்ல ஆள் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய காந்தம் நண்பர்களே. காந்தத்தினுடைய இயல்பு வந்து எதை நாம் கொடுக்குறோமோ அதை ஈர்க்கக்கூடியது தான் வந்து காந்தத்தினுடைய இயல்பு. இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்லதே செய்தீங்கன்னா நமக்கு நல்லதே திருப்பி கொடுக்கும். நாம் தீமை செய்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே தீமை தான் நமக்கு ஒரு வகையிலையோ அல்லது வேறு வகையிலையோ நமக்கு திரும்ப வரும் என்கிறத உணரணும். ஓட மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்குங்கிறது ஔவையாரினுடைய மொழி. அதாவது ஒரு சிலர் தனக்கான காலம் வரும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து மடமை அவங்க வந்து அமைதியாக இருக்காங்கிறதுக்காக குட்டிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்கன்னா, குட்டை துணிகிறவங்க வந்து ஒரு நாள் நிமிர்ந்தால் அதை நம்மளால் தாங்க முடியாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்து நல்லவர்களாக இருப்போம். மற்றவர்களினுடைய மனதை துன்புறுத்தாமல் காயப்படுத்தாமல் இருந்து ஒரு நல்லவன் என்ற பெயரோடு இந்த உலகை விட்டு விடைபெறுவோம். நன்றி.